நீங்க என்னைய அரஞ்சிட்டீங்கல ஆண்டி நீங்க என்னைய அரஞ்சிட்டீங்கல ஏ இதெல்லாம் சொன்னதுனாலயா சொல்லுங்க இதெல்லாம் நான் சொல்றே நினைக்கிறீங்களா இல்ல ஆண்டி இதெல்லாம் நான் சொல்லல எல்லாரும் என்ன பேசுவாங்களோ அத தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன அரஞ்சிட்டா மட்டும் எல்லாம் மாறிடுமா என்ன நீங்க என்ன அரையிறதுனால எல்லாம் தலக்கிழா மாறிடுனா அடிங்க என்ன அடிங்க இன்னும் கூட அடிங்க நல்ல பலார் அடிங்க என்ன பேசுற நான் உன்ன அடிக்கணும்னு சொல்றியா ஆ நான் எதுக்காக உன்ன அடிக்கணும் போ இந்த வீட்டை விட்டு வெளியில போய் உன் கன்னத்துல நீயே அடிச்சுக்கோ எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சுக்கோ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ண பத்தி ஏங்கிட்டே வந்து தப்பா பேசுவ உனக்கு என்னடா தெரியும் என் பொண்ண பத்தி ஒரு காலத்துல நீ இந்த வீட்டுக்கு மாப்பிளையா வர இருந்த நல்ல வேளை அந்த கல்யாணம் நடக்கல நீ மட்டும் இல்லடா அந்த கடவுளே கீழ வந்து என் பொண்ணு பிரீதாவ பத்தி தப்பா சொன்னாருனா நான் அத கூட நம்ப மாட்டேன் அந்த கடவுள் சொல்றத கூட நான் நிச்சயமா நம்ப மாட்டேன் ஏனே என் பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவளால எப்பவுமே ஒரு தப்பான காரியத்தை செய்ய முடியாது நீ எப்படி அவள பத்தி இப்படிலாம் பேசுற என்கிட்ட வந்து இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க அவள பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற ஒரு பொண்ண பத்தி இப்படி எல்லாம் பேசுறோமேனு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் முன்னாடியே ஏன் பொண்ண பத்தி இப்படி தப்பா பேசி எப்படி முடியுது எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போய்டு இங்க இருந்து போ போய்டுன்னு சொல்றல ஆண்டி ஆண்டி நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்க நான் என்ன பண்ண ஆண்டி ஆண்டி இன்னைக்கு நடந்த இந்த கல்யாணம் இருக்கே இந்த கல்யாணம் சாஸ்திரம் சம்பிரதாயப்படி நடந்த இந்த கல்யாணம்லாம் இந்த கல்யாணம்லாம் மாறிடுமா என்ன அப்படி நடக்கும்னா என்ன விட ஒரு அதிர்ஷ்டசாலி சந்தோஷமான ஆள் வேற யாரும் இருக்கவே மாட்டான் ஆண்டி நீங்களே சொல்லுங்க ஆண்டி அப்படிலாம் நடக்குமா என்ன அப்படி நடக்கும்னா நான் அமைதியா இருக்கேன் நான் இங்க இருந்து போயிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ வேணும்னாலும் என்ன அடிக்கலாம் ஆண்டி ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க ஆண்டி நீங்களே நினைச்சாலும் அந்த கில்லிதண்டா பிளேயரை உங்க மாப்பிள்ளையை ஆக்கிக்க முடியாது ஏன்னா நீங்க யாரை மாப்பிளை ஆக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவனுக்கே உங்களோட மாப்பிளையாக விருப்பமே இல்லை அதாவது பிரீதாவோட புருஷனாக அவனுக்கே விருப்பம் இல்லை ஆண்டி ஒருவேளை நீங்க அவங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டீங்களா என்ன ஆண்டி உன்னோட ட்ரெஸ்ஸை மாத்திக்க கல்யாண ட்ரெஸ்ஸை கைட்டிட்டு வேற ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ அப்புறம் பிரீதா இந்த வளையிலையும் கைட்டிடு ஆனா அம்மா இந்த வளையல ஒண்ணு இல்லை ஒன்றரை வருஷம் கழிச்சு தானே கேட்டுவாங்க ஆமா ஆனா அது முறையான கல்யாணம் நடந்தாதான் ஆண்டி ஆண்டி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க நீங்க உங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டீங்களா ஆண்டி ஆண்டி உங்களுக்கு அப்படி என்னதான் குழப்பம் இங்க பாருங்க ஒருவேளை குழப்பம்னா நான் தான் இருக்கேன்ல நான் அதுக்காக தானே வந்திருக்கேன் உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன் அப்பதான் ஆண்டி ஒரு சரியான டிசிஷன் எடுக்க முடியும் ஆண்டி இங்க பாருங்க நான் சொல்றதை கேளுங்க நீங்களே நினைச்சாலும் அந்த கில்லி தண்டா பிளேயரை உங்க மாப்பிளையா ஆக்கிக்கவே முடியாது என்ன உங்க பொண்ணுக்கு புருஷன் ஆகிறதுல அவனுக்கே விருப்பம் இல்ல ஆனா அவனை விடுங்க உங்க பொண்ணு அவங்க வீட்டு மருமகள் ஆகிறது அவனுக்கே பிடிக்கல யாருக்கும் இது பிடிக்கல யாரும் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க என்ன தவிர யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க யாரும் நினைக்க மாட்டாங்க ஆண்டி ஏய் அசிங்கமான வாய வச்சுக்கிட்டு அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கே அக்கா என்ன சொன்னாங்கன்னு கேக்கல மரியாதையா போயிடு இல்லனா இங்க இருந்து நீ அவமானப்பட்டு தான் போணும் நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் ரெண்டு நிமிஷம் கொடுங்க நீ இப்படி எல்லாம் சொன்ன கேக்க கைய விடுங்கன்னு சொன்னேன் கைய விடுங்க நான் பேசிட்டு இருக்கேன் சொல்றல இப்போ நான் உன் கைய புடிச்சு தான் இழுத்துட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரா பண்ண உன் காலை புடிச்சு இழுத்து வெளிய போட்டுருவேன் இந்த ஏரியா காரங்க உங்கள அப்படி தான் பண்ண போறாங்க கைய புடிச்சு காலை புடிச்சு இழுத்துட்டு போய் இந்த ஏரியா விட்டு வெளிய தள்ள போறாங்க ஏனா இங்க நல்லவங்க இருக்காங்கல்ல உங்கள மாதிரி நல்ல நல்ல குடும்பம் தான் இங்க இருக்கு இங்க பாருங்க கைய விடுங்க நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல விடுங்க எந்த நல்ல குடும்பம் இப்படி நினைக்கும் அவங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும்னு நினைப்பாங்களா அட நீ முதல்ல எந்திரி எந்திரிச்சு வான்னு சொல்றல கைய விடுங்கன்னு சொல்றல ஆண்டி என் கைய விட சொல்லுங்க ஆண்டி நான் உங்க வெல் விஷர் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் என்ன விடுங்க பிதிவி உங்களுக்கு எங்க அடிபட்டிருக்கு எங்க காட்டுங்க
ஆண்டி நான் ஒண்ணு இவங்களை வேணே தள்ளி விடல இவங்க டைட்டா என் கைய புடிச்சாங்க அதனால தான் பேசாத வாய் மூடு இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு ஆனா நான் என்ன பண்ணேன் நான் என் கைய எடுக்க தான் முயற்சி பண்ணேன் இவங்க என் கைய புடிச்சாங்க ரொம்ப டைட்டா புடிச்சாங்க நான் இவங்களை ரிக்வெஸ்ட் பண்ணேன் நான் வேணுனே இவங்களை காயப்படுத்தல ஐயோ நான் வேணுனே இவங்களை தள்ளி விடல ஆண்டி நான் என் கைய எடுக்க தான் முயற்சி பண்ணேன் ஆண்டி ஆண்டி ரொம்ப வீசுது அதான் கதவு தானா திறந்துடுச்சு காத்து வீசுற வேகத்தை பார்த்தா பெரும் புயலே வரும் போல இருக்குக்கா நான் கதவை மூடுறேன் கதவை மூட வேண்டாம் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் வரட்டும் ஜனகி கதவு திறந்தே இருக்கட்டும் எனக்கு ஒண்ணுமே புரியல நான் செஞ்சதெல்லாம் சரியா இல்ல தப்பா எனக்கு ஒண்ணும் புரியல நான் என்ன செய்யறேன்னு தெரியல ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை ஏன் இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் நான் எனக்கு என்ன பண்ணனோ அதையே தான் நீங்களும் பண்ணிருப்பீங்க மகேஷ் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரீதா பண்ணதுல கண்டிப்பா எந்த தப்புமே இல்ல தன்னுடைய புருஷனை விட்டு கொடுக்க முடியாம பிரீதா மறுபடியும் கரண கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுல என்ன தப்பு இருக்கு தப்பே கிடையாது என் பொண்ணு பிரீதாவை இந்த வீட்லயே தங்க வச்சுக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது ஆனா என்னால அப்படி செய்ய முடியல ஏன்னா இந்த வீட்டோட சூழ்நிலை ரொம்பவே மாறி போயிடுச்சு முதல்ல அத்தை அப்புறம் கரீனாக்கா குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பிரீதாவை ரொம்பவே நேசிச்சாங்க பிரீதா இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த வீடே சந்தோஷமா இருக்கும் எல்லாரோட முகத்திலையும் சிரிப்பு வருது நான் பார்த்துருக்கேன் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு என்னோட பிரீதாவை யாருமே நேசிக்கல எல்லாருமே அவளுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க எல்லாருமே அவளை ரொம்ப வெறுக்கிறாங்க எல்லாரும் வெறுப்பு காட்டுற சூழ்நிலையில என்னோட பொண்ணு பிரீதாவால மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா அதனாலதான் நான் அவளை இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிட்டேன் மகேஷ் நான் பண்ணது சரியா தப்பான்னு என்னால சொல்லவே முடியல ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும் இந்த முறை என்னால நல்லவங்க பக்கம் நிக்கவே முடியல நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன் மகேஷ் நீங்க இல்லாம நான் ரொம்ப தனிமைய உணர்றேன் எனக்கு நீங்க தேவை மகேஷ் எனக்கு நீங்க தேவை எழுந்துறீங்க எனக்காக எழுந்துறீங்க மகேஷ் பிளீஸ் அண்ணி எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க தனியா இருக்கிறதா எதுக்காக நீங்க ஃபீல் பண்றீங்க உங்க குடும்பமே உங்களுக்கு துணையா இருக்குதா அண்ணி நீங்க பலவீனமா இருக்கிறதா சொன்னீங்கல்ல இதுவரைக்கும் நீங்க பலவீனமா இருந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டீங்க ஆனா இன்னைக்கு இன்னைக்கு பிரீதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே போன சொல்லி நீங்க பலவீனமானவங்க கிடையாதுன்றத எல்லார்கிட்டையும் நிரூபிச்சிட்டீங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அண்ணி அண்ணி பிளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாதீங்க பிரீதா நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணனும் எல்லாமே தப்பு ஆனா என்ன பண்றது என்னால உன் கண்ணில் கண்ணீர் வரத பார்க்க முடியாது பிரீதா என்னால முடியாது அண்ணி என்ன யோசிக்கிறீங்க நீங்க ஒன்னு சொல்லவா அண்ணி இன்னைக்கு வீட்டில் எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்க பண்ணத பிரீதாவை வீட்டை விட்டு வெளியே போன சொன்னத நீங்க ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு சொல்றாங்க அந்த பொண்ணு மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல அவளோட தைரியத்தை பாத்தீங்களா முகத்தை மறைச்சிட்டு கரண ஏமாத்தி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணி ஐ ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் தட் கேர்ள் கரீனாக்கா நான் போய் கரண பார்த்துட்டு வந்துடுறேன்
திவ்ய பத்தி நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்களா? அவன பத்தி யோசிக்காதீங்க. அவன் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் விஷயத்தை பெருசு பண்ணி பேசி அவனுக்கு பழகி போச்சு. பிரீதாவ கல்யாணம் பண்ணிக்க முடியல இல்ல? அத அவன் கண்டபடி ஒளரிட்டு போறான் பைத்தியக்காரன். நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்க? அவன் பேசிட்டு போனத இந்த உலகமே பேசணும்னு யோசிக்கிறீங்கல்ல? அக்கா 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 ஒரு நிமிஷம். அம்மா மட்டும் உங்களை இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு முன்னாடி பயந்து போயிடுவாங்கக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் சரி பண்ணிக்கோங்க, முடி கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சரி பண்ணிக்கலனா அம்மா கஷ்டப்படுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் ரெடி பண்றேன். கண்ணை துடைச்சுக்கோங்க வாங்க. கரண் சாருக்கு அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். பிரீதா, இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. டாட் 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 என்னாச்சு டாட்? கரண், ஏம்பா? மாம், ட்ரிங்க் பண்றதுல என்ன இருக்கு? ஆமாப்பா, எனக்கு நல்லா தெரியும் இது ட்ரிங்க் தான். நார்மலா நீ எப்ப சந்தோஷமா இருக்கியோ அப்பதானே இதை எடுத்துப்ப. இங்க பாருப்பா, நீ ரொம்ப கோவமா இருக்கும் போதோ இல்ல கஷ்டத்துல இருக்கும் போதோ இதை எடுத்துக்க வேண்டாம். ஆமா, நான் கோவமா தான் இருக்கேன், ரொம்ப துக்கமாவும் இருக்க. நிச்சயமா உன்னோட மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. எதையும் நினைச்ச நீ ரொம்ப வருத்தப்படுற. நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லுவா? பிரீதா கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே யோசிக்கிறேன். இனிமே என்ன ஆகும்னு யோசிக்கிறல? இப்போ பிரீதா எந்த நிலைமையில இருக்காலும் இதெல்லாம் தானே நீ யோசிக்கிற. இங்கே பார்ப்பா, உன்னோட மனசில் ஏதாவது விஷயம் இருந்தால் அதை என்கிட்ட ஷேர் பண்ண. மனசு லேஸ் ஆகிடும். ஒரு வேளை ஏதாவது வழியும் பொறுக்கலாம்ல. என்ன கரண்? நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இங்கிருந்து போகவா? போயிடுன்னு சொல்லிட்டேன். மரியாதையா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. அம்மா, நீங்க ஏன்? வாய் மூடு. நீ குறுக்க பேசாத. என்ன, என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே போன?
கரண் மஹிராவோட கல்யாணத்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி தானே பர்மிஷன் கேட்டேன். கல்யாணத்தை அட்டன் பண்ண போறேன்னு சொன்னேன். இப்படி தானே என்கிட்ட சொல்லிட்டு போனே? ஆ அக்கா, என்ன இப்படி பேசுறீங்க? ஜானகி, இது எனக்கு என் பொண்ணுக்கு நடக்கிற விஷயம், நீ எதுவும் பேசாத. போயிடு, இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. அன்னைக்கு என்ன சொன்ன? எனக்கு எதை பத்தியே கவலை இல்ல. கரண் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உனக்கும் பிருத்திவிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்தது. ஆனா முகத்தை மூடிக்கிட்டு கரண் வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டான். அவன் உன்னை ஏமாத்திட்டான். உன்னை, என்ன, நம்ம குடும்பத்தை எல்லாரையும் ஏமாத்திட்டான். அவன் உன்னை காதலிக்கிறேன்னு வேற சொன்னான். நீ என் கைய பிடிச்சுக்க பிரீதா, சத்தியமா சொல்றேன், வாழ்நாள் முழுக்க உன் கைய நான் விடவே மாட்டேன். நம்பிக்கை கொடுத்தா அதனாலதான் அவன் கூட உன்னை அனுப்பி வச்சேன். ஆனா என்ன நடந்தது? அவன் உன்னை எப்படி நடத்தினான்? ஏமாத்திட்டான். அவன் குடும்பமே சேர்ந்து உன்னை ஏமாத்திடுச்சு. உன்னை ஏமாத்தி அவன் உன்னை நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டான். அப்ப உன்னை இந்த வீட்டுக்கு தானே வந்த? அதுக்கப்புறம் நான் உன்னை ஒரு வார்த்தை சொல்லிருப்பேனா? உன்னை வாரி அணைச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொன்னேன். நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொன்னேன். என்ன, அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான். என் பொண்ணுக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான். நம்ம எல்லாரையுமே அவன் ஏமாத்திட்டான். ஆனா பிரீதா, இந்த முறை எந்த துரோகமுமே நடக்கல. ஏன்னா நீ தான் அந்த வீட்டுக்கு போன. அவன் உன் நெத்தியில வச்ச குங்குமம் அங்க இருக்கு. அவன் உன் கழுத்துல கட்டின தாலி இருக்கு. கல்யாண வலையிலேயே போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ நீ தான் விரும்பி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எதுக்காக இப்படி பண்ண? அவன் உன்னை நம்ப வச்சு ஏமாத்தினவன். நம்ம எல்லாருக்குமே அவன் துரோகம் பண்ணிட்டான். உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல. இந்த வீட்டை விட்டு போ. இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. என்ன, நீ அம்மான்னு கூப்பிடாத. நீ கூப்பிடாத. நான் உன்னோட அம்மா இல்ல. உண்மையிலேயே நீ என்ன அம்மாவா நடிச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தடுத்தேன். ஏன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் தடுத்தேன். அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை அவமானப்படுத்தினாங்க. உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாங்க. இன்னைக்கு அதான நடந்திருக்கு? அவங்க உன்னை அவமானப்படுத்தி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளியிருப்பாங்க. அதனால உடனே நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்ட. உனக்கு சுயமரியாதைங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா? இதத்தான் உங்க ரெண்டு பேருக்கு கத்து கொடுத்தனா? ஒரு பொண்ணோட மரியாதைய அப்படியே நார் நாரா கிழிக்க வச்சிட்ட. உனக்குன்னு சுயமரியாதையே கிடையாது இல்ல? அவங்க உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவனுக்கு பொண்ணை எப்படி நடத்தணுங்கிறதே தெரியாது. சும்மா அழுதுகிட்ட நிக்காத. நீ என்னதான் அழுதாலும் என்னோட மனசு இறங்காது. நீ இனிமே இங்க அழக்கூடாது. அப்படி ஆழணும்னு நினைச்சினா இந்த வீட்டை விட்டு வெளியில போய் அழு. அம்மா ப்ளீஸ், நீங்க அக்கா கிட்ட இப்படி இல்ல பேச வேண்டாம். நீ வாய் மூடு. நீ எதுவும் பேசாத. நீ எதுக்காக பேசுற? அம்மா, நீ எதுக்கு இங்க நிக்கிற? வா வா, என் கூட வா. அம்மா, என் கூட வா. அம்மா, கைக்கு இங்க நிக்கிற போனிட்டு இருக்கீங்க. நான் ஒரு சின்ன குழந்தையில இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு ஏன் இப்படி நடக்குறீங்க? நீங்க ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, நீங்க பெரியவங்க ஆயிட்டீங்க. இப்படி பெரியவங்களா வளர்ந்ததனால தான் அவ இஷ்டத்துக்கு எவனையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. நீ அவ மனச மாத்தி அந்த வீட்டு கூட்டிட்டு போன. உங்க மேல எந்த தப்பு கிடையாது. எல்லா தப்பு என் மேலதான். உங்க ரெண்டு பேரையும் நம்பினே அதுதான் தப்பு. இல்லம்மா, அவ மேல எந்த தப்பும் இல்ல. நடந்த சம்பவத்துக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவளுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லையா? அவ மேல எந்த தப்பு இல்ல, உன் மேல எந்த தப்பு இல்ல. எல்லா தப்புமே என் மேலதான். ஏன்னா உங்க ரெண்டு பேர் மேலயும் நம்பிக்கை வச்ச பாரு, அதுதான் தப்பு. ஆமாமா, எல்லா தப்பும் உங்களோடதுதான். நீங்க எதுக்காக உங்க பிள்ளைங்களை இப்படி பண்பா வளர்த்தீங்க? நீங்க பண்ணதுதான் தப்பு. நீங்க தான் உங்க பிள்ளைங்க என்ன தப்பையும் பார்க்க முடியாத அளவுக்கு வளர்த்தீங்க. தப்பு நடக்கிறத என்னால பார்க்க முடியாது. அந்த தப்பை சரி பண்ற வரைக்கும் நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. நான் சொல்றது கேளுங்கம்மா, எனக்கு வேற வழியே தெரியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் என் கண்ணால பார்த்ததும் என் காதால கேட்டதும் உங்களுக்கு தெரியாது. அந்த ஷர்லனும் மஹிராவும் மகேஷ் அங்கிள கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க.
இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட அவருக்கு எதையோ இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அவரால எழுந்திருக்க கூட முடியாது. இத நானே என் காதல அவங்க சொல்லும்போது கேட்டேன். அது மட்டும் இல்லாம ரிஷப் சார கிட்னாப் பண்ணி அவர் வச்சிருந்தது ஷாலன் தான். கிட்னாப்பர் அவளோட ரூமுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தா. அவனை நான் பார்க்க கூட முயற்சி பண்ண அவன் ரூமுக்குள்ளதான் இருந்தான். எனக்கு யாருன்னு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஷாலன் தான். இது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாமே என் கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருந்துச்சு. உங்க பொண்ணு கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய தப்பு நடந்துட்டு இருந்துச்சு. நான் அதை சரி பண்ற வரைக்கும் என்னால சும்மா இருக்க முடியல. அந்த குடும்பத்துக்கு நான் கவசமா நிக்கிற வரைக்கும் எனக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? கிடையாது.